தன்னரம் நூல்வெளியின் வெளியீட்டில் பாலசுப்ரமணியம் முத்துசாமி அவர்கள் எழுதிய இன்றைய காந்திகள் வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் சோனம் வாங்குஜ் காந்திய தொழில்நுட்பர் லடாக் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஒரு பகுதி இதன் பரப்பளவு அறுபதினாயிரம் சதுர கிலோமீட்டர் தமிழகத்தின் பாதி மக்கள் தொகை ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் உலகத்தின் மிக உயர்ந்த பனிப்பாலைவனம் இந்தியாவின் மிக பெரும் நதிகளுள் ஒன்றான சிந்து நதியின் பிறப்பிடம் அதையொட்டியே பெரும்பாலான லடாக்கிய மக்கள் வசிக்கிறார்கள் சிந்து நதிநீர் அவர்களின் உயிர் நாடி சோனம் வாங்குச் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் லடாக்கில் பெரிதாக பள்ளி வசதிகள் இல்லாததால் அவர் அம்மா அவருக்கு வீட்டிலேயே ஒன்பது வயது வரை லடாக்கிய மொழியில் பாடம் கற்பித்தார் அவரது அப்பா சோனம் வாங்கியால் ஜம்மு காஷ்மீர் அரசில் அமைச்சரானார் எனவே சோனம் வாங்குச்ச்கை ஸ்ரீநகர் அழைத்துச் சென்று அங்கிருக்கும் பள்ளியொன்றில் சேர்த்தார் அங்கே அவருக்கு அந்நியமான மொழிகளில் ஆங்கிலத்திலும் உருதுவிலும் பாடம் நடத்தப்பட்டது அதை உள்வாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் திணறினார் அதனால் சகமானவர்களால் இழிவு செய்யப்பட்டார் எதற்கும் பதில் சொல்லாமல் முடியாமல் அமைதியாக இருப்பதால் முட்டாள் என அழைக்கப்பட்டார் தன் வாழ்க்கையின் இருண்ட காலம் என இதை அவர் அழைக்கிறார் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தில்லி போனார் அங்கே உள்ள விசேஷ கேந்திரிய வித்யாலயாவின் முதல்வரை அணுகி கெஞ்சி மீண்டும் பள்ளியில் சேர்ந்தார் பின்னர் ஸ்ரீநகரில் உள்ள தேசிய தொழில்நுட்பக் கழகத்தில் மெக்கானிக்கல் துறையில் பொறியியல் பட்டம் பெற்றார் இங்கே படிக்கையில் அவருக்கும் அவர் தந்தைக்கும் கருத்து வேறுபாடுகள் எழுந்தன அவர் தந்தை அவரை கட்டுமான பொறியியல் படிக்கச் சொன்னார் வாங்குச் மறுத்து தனக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுத்தார் அதனால் கோபித்துக்கொண்ட அவர் தந்தை கல்லூரி செலவுக்கு பணம் தர மறுத்துவிட்டார் கல்லூரி செலவுக்கான பணத்தை ஈட்ட வழி தேடியபோது லடாக்கிய மாணவர்களுக்கு மெட்ரிக் தேர்வு பாடம் சொல்லித்தரும் வாய்ப்பு கிடைத்தது அது அவருக்கு போதிய வருவாயை தந்தது மெட்ரிக் தேர்வுகளில் ஐந்து சதவீத லடாக்கிய மாணவர்களில் மட்டுமே தேறினார்கள் அது அவர்களுக்கு பெரும் துயரத்தை தந்தது ஏனெனில் அவர் பார்த்த லடாக்கியர்கள் முட்டாள்கள் இல்லை அவர்கள் பனிப்பாளையனத்தில் கிடைக்கும் குறைந்தபட்ச வளங்களை மிகவும் புத்திசாலித்தனமாக உபயோகிக்க தெரிந்தவர்கள் நவீன தொழில்நுட்பத்தை கல்வியறிவு இல்லாமலேயே உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் ஆனால் பள்ளிக்கல்வியின் கல்வியின் அடிப்படை தேர்வான பத்தாம் வகுப்பு தேர்வுகளில் அவர்கள் ஏன் வெற்றி பெறுவதில்லை என யோசித்தார் ஐந்து வயது வரை வீட்டில் லடாக்கிய மொழி பேசும் குழந்தை பள்ளியில் தனக்கு சற்றும் தொடர்பே இல்லாத உருதுமொழியை எதிர்கொள்ள இயலாமல் திகைக்கிறது லடாக்கிய மொழி தெரியாத உருது பேசும் ஆசிரியர்களால் குழந்தைகளுக்கு புரியும் வகையில் சொல்லிக் கொடுக்க இயலாத நிலை உருது மொழி பேசும் ஆசிரியர்கள் பலரும் லடாக்கில் வசிக்க விரும்புவதில்லை எனவே ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு சரியாக வராமல் போனார்கள் மொத்தத்தில் லடாக்கில் பள்ளிக்கல்வி கல்வி முறை சரியாக இயங்காமல் இருந்தது அவரது வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் லடாக்கியர்கள் அந்நிய கல்வி முறைக்கு பலியானவர்கள் போக்க லடாக்கிய மாணவர்கள் கல்வி கலாச்சார இயக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ஃபார் ஆஃப் லடாக் என்னும் அமைப்பை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் அரசுடன் இணைந்து புதிய நம்பிக்கை ஆபரேஷன் நியூ ஹோப் என்னும் பள்ளிக்கல்வி திட்டம் ஒன்றை தொடங்கினார் புனித தலாயிலாமா இந்த திட்டத்துக்காக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் நன்கொடை அளித்தார் அரசு பள்ளி கல்வித்துறை உள்ளூர் மக்கள் தன்னார்வ நிறுவனங்கள் ஆகிய மூன்று சக்திகளை இணைத்து பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்துதல் சரியான ஆசிரியர்களை நியமித்தல் பாடமுறையை லடாக்கிய சூழலுக்கு ஏற்ப மாற்றுதல் ஆசிரியர்களுக்கான பயிற்சி போன்றவற்றை செய்தார் தொடக்கப்பள்ளி பள்ளி வரும் படங்கள் வார்த்தைகள் போன்றவற்றை லடாக்கில் இருக்கும் வார்த்தைகளாக படங்களாக மாற்றினார் இதனால் லடாக்கில் பள்ளி குழந்தைகளின் தகுதி மேம்பட்டது தொன்னூறுகளில் ஐந்து சதவீதமாக இருந்த தேர்ச்சி இரண்டாயிரத்தி பதினைந்தில் எழுபத்தைந்து சதவீதமாக உயர்ந்தது ஆனால் இது போதாது என அவருக்கு தெரியும் பத்தாம் வகுப்பு தேர்வு என்பது அடிப்படை கல்வித் தேர்வு இதில் தேர்வு பெறுவதே உலக சாதனை என்னும் அளவுக்கு கல்வி முறை மிகவும் கடினமானதாகவும் மக்களின் மொழியை பேசாததாகவும் இருப்பதாகவும் உணர்ந்த அவர் இதை மாற்ற வேண்டும் என்னும் முயற்சியில் இறங்கினார் பள்ளி இறுதித் தேர்வில் தோல்வியிடும் மாணவர்களுக்காக என்றே ஒரு பள்ளியை தொடங்கினார் அந்த பள்ளியின் அனைத்து செயல்பாடுகளையும் மாணவர்களே திட்டமிடுகிறார்கள் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை தேர்வில் நடத்தப்பட்டு பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவரின் கீழ் கல்வி உணவு உற்பத்தி சமையல் விளையாட்டு என பள்ளி நிர்வாகத்திற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு வேலைகள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன பள்ளியின் கல்வி திட்டம் வகுப்பு நேரங்கள் போன்றவை இந்த குழுவால் திட்டமிடப்பட்டு இயக்கப்படுகின்றன முழுக்க முழுக்க மாணவர்களால் மாணவர்களுக்காக நடத்தப்படும் பள்ளி இது இந்த பள்ளியை நிறுவும் முன்பு வாங்குச் பிரான்ஸ் நாட்டில் கிரினோபில் என்னும் இடத்தில் இயங்கும் கட்டிட வரைகளை பள்ளியொன்றில் மண்ணை உபயோகித்து உருவாக்கப்படும் கட்டிடக்கலையை பயின்று வந்தார் பின்னர் மாணவர்கள் உதவியோடு வடிவமைத்து அந்த பள்ளிக்கான கட்டிடத்தை எழுப்பினார் பள்ளிக்கு அடிப்படை தேவைகளான மின்சாரம் நீராதாரம் போன்றவை கிடைக்க வழியில்லாத சூழல் எனவே பள்ளிக்கான இத்தேவைகளை சுயமாக உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் என்னும் கட்டாயத்தை அவர் எதிர்கொள்ள நேரிட்டது லடாக் குளிர்பாலைவனம் என்றாலும் சூரிய ஒளி தாராளமாக கிடைக்கும் இடம் வருடம் முன்னூறு நாட்கள் வரை தெளிவான சூரிய ஒளி கிடைக்கும் எனவே சூரிய ஒளியை உபயோகித்து தங்களுக்கு தேவையான சக்தியை உற்பத்தி செய்து கொள்ள முடிவெடுத்தார்கள் பள்ளி கட்டிடத்தை அதற்கேற்றாற் போல வடிவமைத்தார்கள் கட்டிடத்தின் தெற்குப்புறத்தை கண்ணாடிகள் கொண்டதாக அதிகபட்ச சூரிய ஒளியை உள்வாங்கும் முகமாக அமைத்தார்கள் கட்டிடத்தின் சுவர்கள் தளங்கள் கெட்டிக்கப்பட்ட மண்ணாலும் மரம் மரத்தூள் போன்ற அரிதிற்கடத்திகளாலும் அமைக்கப்பட்டன குளிர்காலத்தில் நெகிழியாலான பசுங்குடிலை ஏற்படுத்தி அதன் மூலம் சூரிய ஒளியை உள்வாங்கி காற்றை சூடுபடுத்திக் கொண்டார்கள் சூடான காற்று கட்டிடத்தின் உள்ளே சென்று அறைகளை சூடுபடுத்த உதவியது இந்த தொழில்நுட்பம் குளிர்காலத்தில் வெளியே குளிர் மைனஸ் பதினைந்து டிகிரியாக இருக்கையில் கட்டிடத்தின் உள்ளே வெப்பத்தை பிளஸ் பதினைந்து டிகிரியாக வைத்துக்கொள்ள உதவியது பாரோஹோலிக் ரிஃப்ளெக்டர்களை உபயோகித்து சூரிய ஒளி அடுப்பில் உணவைச் சமைத்துக் கொள்கிறார்கள் சூரிய ஒளியில் இயங்கும் மோட்டார் பம்பை உபயோகித்து நீரெடுக்கிறார்கள் பள்ளிக்கான மின்சாரமும் சூரிய ஒளி செல்கள் மூலம் உற்பத்தி செய்து கொள்ளப்படுகிறது இப்படி அனைத்து சக்திகளுக்கும் தேவையான சூரிய ஒளியே ஆதாரம் இந்த காலகட்டத்தில் லடாக்கின் மற்றொரு பெரும் பிரச்சினையில் அவர் கவனம் சென்றது அது நீர் பற்றாக்குறை பருவநிலை மாற்றங்கள் காரணமாக இமயமலையின் பனிப்பால போர்வையில் பரப்பளவு குறையத் தொடங்கியது இதனால் கோடை காலங்களில் பெரும் வறட்சி திடீர் வெள்ளம் போன்றவை நிகழத் தொடங்கின இதற்கு தொழில்நுட்ப தீர்வை தேடினார் வாங்குச் குளிர்காலத்தில் சிந்து நதியின் நீர் பயன்படுத்தப்படாமல் ஓடி அரபிக்கடலில் கலக்கிறது இதில் ஒரு பகுதியை சேமித்து வசந்த அல்லது கோடை காலத்தில் உபயோகிக்க செலவு குறைந்த வழியொன்றை யோசித்தார் அதில் பிறந்ததுதான் பனி ஸ்தூபி என்னும் கண்டுபிடிப்பு தன் கிராமத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கிட்டத்தட்ட அடி உயரத்திலிருந்து குழாய்கள் மூலம் சிந்து நதி நீரை தாழ்வானதொரு இடத்திற்கு புவியீர்ப்பு விசை மூலமாக கொண்டு வந்தார் நதிநீர் வந்து சேரும் இடத்தில் நீரூற்றை உருவாக்கினார் தாழ்வான இடத்திலிருந்து மேல்நோக்கி பீரிட்ட நீர் குளிர்காலத்தின் மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸில் உடனே பனிக்கட்டியாகியது இயற்பியல் விதிகளின்படி அது கூம்பு வடிவமான பெரும் பனிப்பாறையாக உருவானது அதை அவர் பனிஸ்தூபி என அழைத்தார் உயரமான இடத்திலிருந்து குழாய்களின் மூலம் நீர் கொண்டுவரப்படும் போது அது உறைந்து விடாமல் இருக்க தரையில் ஐந்தடி ஆழ வெட்டி குழாய்கள் புதைக்கப்பட்டன மண்ணில் நான்கடிக்கு கீழ் குளிர் செல்வதில்லை எனவே ஐந்தடி ஆழத்தில் புதைக்கப்பட்ட குழாய்களில் வரும் நீர் உறைவதில்லை பரிசோதனை முயற்சியில் வெற்றி பெற்ற பின்பு புத்தமத தலைவரான சேத்செங் ரின்போன்சே தலாய்லாமாவுக்கு அடுத்த நிலை தலைவர் அவர்களின் மடாலயத்திற்கு முன்பு பெரும் பனிஸ்தூபி ஒன்றை நிறுவும் திட்டத்தை தொடங்கினார் அதற்கு ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் அமெரிக்க டாலர்கள் தேவைப்பட்ட போது சமூக நிதி திரட்டல் கிரவுட் சோர்சிங் மூலம் பணம் திரட்டினார் இரண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரில் தொடங்கிய அந்த பணி இரண்டாயிரத்தி பதினைந்து மார்ச் ஐந்தாம் நாள் அன்று முடிவுக்கு வந்தது அறுபத்தைந்து அடி உயரமான மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக உயர்ந்த பனிஸ்தூபி அங்கே உருவானது மதத்தலைவர் தலைவர் ரின்போஜே வருகை தந்து அவர்கள் பணியை ஆசிர்வதித்தார் பதினைந்து லட்சம் லிட்டர் நீர்கொள்ளளவு கொண்ட அந்த ஸ்தூபியின் கீழ் ஐயாயிரம் மரங்கள் நடப்பட்டன இது பற்றி கேள்விப்பட்ட சுவிட்சர்லாந்து நாடு இவர்களை அழைத்து தன்னுடைய நாட்டில் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் பொருட்டு பனி ஸ்தூபிகளை உருவாக்கச் சொன்னது இந்த பனி ஸ்தூபி திட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உலக நாடுகளுக்கிடையே நடந்த தொழில் முனைப்புக்கான போட்டியில் வென்று ரோலக்ஸ் விருது பெற்றது இமயமலையில் படர்ந்திருக்கும் பனிப்பாலங்கள் கோடை காலத்தில் உருகி பல நதிகளுக்கு வற்றாத நீராதாரமாக திகழ்கின்றன இதனால் இமயமலை தொடரின் இடுக்குகளில் பல ஏரிகள் உருவாகியுள்ளன ஆனால் சமீபகால பருவநிலை மாறுதல்கள் காரணமாக இந்த பனிப்பாலங்கள் வேகமாக உருகி அதிகமான நீர் இந்த ஏரிகளை அடைகிறது இதனால் பல ஏரிகள் கரை உடைந்து பொங்கி பெரும் வெள்ள அபாயத்தை உருவாக்குகின்றன இமயமலை தொடர் முழுவதும் இதுபோல பல ஏரிகள் உள்ளன அதில் ஒன்று சிக்கிம் மாநிலத்தில் உள்ள லோனாக் என்னும் பனிப்பால ஏரி இது திபெத் அல்லது சீன எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது இமயமலை தொடரில் பதினேழாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த ஏரியின் நீர்மட்டம் அபாயகரமாக உயர்ந்து வருவதால் சிக்கிம் மாநில அரசு இந்த அபாயத்தை தீர்க்க சோனம் வாங்குச் உள்ளிட்ட பல வல்லுநர்களை அழைத்தது சிக்கிம் மாநிலத்தின் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் மாநில பேரிடர் நிர்வாகம் மத்திய அரசின் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை நீர்வளத்துறை இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை இந்திய ராணுவம் என பல நிறுவனங்களிலிருந்து வல்லுநர்களை இணைத்து வாங்குச் தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டது காங்டாக்கிலிருந்து ஒரு நாள் பயணம் அதன் பின்னர் நான்கு நாட்கள் கால்நடையாக மலையேறி லோனாக் ஏரியை அடைந்தது குழு குழாய்கள் மூலம் ஏரியின் உபரி நீரை பாதுகாப்பாக வெளியேற்றுவதே திட்டம் குழாய்கள் ஜெயின் நீர்ப்பாசன நிறுவனம் மூலம் இதற்காக தயாரிக்கப்பட்டு கொண்டுவரப்பட்டன பின்னர் அவை யாக் எருமைகள் மூலம் லோனாக் ஏரியை அடைந்தன ஆனால் பதினேழாயிரம் அடி உயரத்தில் அந்த மலைச்சரிவில் பனிப்பொழிவுக்கிடையில் குழாய்களை இணைப்பது அவ்வளவு எளிதாக இல்லை ஏரியில் சென்சார்கள் அமைக்கப்பட்டு ஏரியின் நீர்நிலை அளவுகள் செயற்கைக்கோள் வழியாக கண்காணிக்கப்பட்டன பல்வேறு சிரமங்களுக்கிடையே குழாய்கள் இணைக்கப்பட்டு பாதுகாப்பாக நீர் வெளியேற்றும் கட்டமைப்பு நிறுவப்பட்டது ஆனால் இது முழுமையான தீர்வு அல்ல இது பேரிடரை தவிர்க்கும் வழி மட்டுமே உண்மையான தீர்வு பேரிடர் உருவாகாமல் பார்த்து கொள்வதே கூச் தனது பயணத்தின் அடுத்தபடியாக மலைவாழ் பகுதிக்காக உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் இதற்காக லடாக்கிய மலை மேம்பாட்டுக் கழகத்திடமிருந்து இருநூறு ஏக்கர் பாலை நிலத்தை நன்கொடையாக பெற்றிருக்கிறார் இந்த உயர்கல்வி நிறுவனம் மாற்றுமுறை கல்வி நிறுவனமாக இருக்கும் இது லடாக்கிலும் இமயமலையிலும் வசிக்கும் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வையும் அவர்கள் வாழ்க்கை மேம்பாட்டுத் திட்டங்களையும் முன்னெடுத்துச் செல்லும் ரோலெக்ஸ் தொழில் முனைப்பு விருதில் கிடைத்த பணம் முழுவதும் துவக்க முதலீடாக செய்யப்பட்டு இந்த பல்கலைக்கழக வேலைகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்த தருணத்தில் வாங்குச் தனது பெருங்கனவை மக்கள் முன்வைக்கிறார் அது பல நூறு பனி ஸ்தூபிகளை உருவாக்கி அவற்றை இணைத்து இமயமலையில் பெரும் பனிப்பாலத்தை செயற்கையாக உருவாக்குவது கோடையில் அந்த பனி ஸ்தூபியிலிருந்து நீர் உருகி மக்களுக்கும் நதிகளுக்கும் தேவையான நீரை அளிக்கும் ஆனால் முழுவதுமாக உருகிவிடாது அடுத்த குளிர்காலத்தில் அந்த ஸ்தூபிகள் மீண்டும் உயரும் இப்படி பல நூறு ஸ்தூபிகள் உருவாகி இணைந்து பெரும் பனிப்பாலமாக மாறும் பருவநிலை மாறுதல்களால் உலகம் இழந்து வரும் பனிப்பாலங்களை மீட்டெடுக்க அது முதற்படியாக இருக்கும் என்கிறார் லடாக்கிய மாணவர்களால் பள்ளிக் அடிப்படையான பத்தாம் வகுப்பு தேர்வை ஏன் வெல்ல முடியவில்லை என அவர்களுக்காக வாங்கு தொடங்கிய பயணம் இன்று பூமியை மிரட்டி வரும் மாபெரும் பிரச்சினைகளுள் ஒன்றுக்கான தீர்வை தேடும் பயணத்தின் முதல் படியில் நிற்கிறது லடாக் பாலைவனத்தில் அடிப்படை அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் கொண்டு மக்களுக்காக அவர் இதுவரை நிர்மாணித்துள்ள கல்வி நீராதார கட்டமைப்புகளை பார்க்கும்போது பனிப்பால மீட்டெடுப்பு என்னும் கனவு மெய்ப்படும் சாத்தியங்கள் உள்ளன என தோன்றுகிறது அந்த பயணத்தில் இந்திய பள்ளிக்கல்வித்துறையின் பத்தாம் வகுப்பு தேர்வை எழுதி வெற்றி பெற முடியாத பல நூறு லடாக்கியர்கள் அவர்களுடன் இருப்பார்கள் என்பதே இக்கனவை மேலும் இனிமையாக்குகிறது இன்றைய காந்திகள் தொடரும்